ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க விஜய். லாஸ்ட் வீடியோ வந்து சிஎஸ்கே பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறோம் ரைட்டா. நேரம் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம வந்துட்டு போய் பாருங்க. அண்ட் இப்போ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள். ஸோ இந்த வீடியோ கொசு பத்தி வீடியோ பார்க்க போறோம். கொசு பத்தி வீடியோன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் கொசு கடிக்குதுன்னு சொல்கிறோம், பட் கொசுக்கு பல்லே கிடையாது. ஸோ நம்ம கடிக்காது, அதுக்கு ஸ்ட்ராமரி மூக்கில் பெருசாக உங்களுக்குல அது மூலிமா நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது. ஸோ இனிமேல் கொசு கடிக்குதுன்னு சொல்லுங்க, கொசு குத்துதுன்னு சொல்லுங்கள், இதுதான் கரெக்டாக இருக்கும். மனுஷங்களை பொதுவாக ஆண் கொசுக்கள் கடிக்கிறதே இல்லையா, பெண் கொசுக்கள் மட்டும்தான் கடிக்குதான். இதில் கூட பார்த்தீங்களா, ஆண்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மென்மையானவங்க, பாசமிக்கவங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கொசு பிறந்துச்சுன்னா அந்த பிறந்த இடத்துலேருந்து 1000 மீட்டர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் இதே கடல் பக்கத்தில் ஒரு கொசு வந்து உருவாகுது அண்ட் பிறக்குது அப்படின்னா மனுஷ ரத்தத்துக்காக கிட்டத்தட்ட 50 to 70 miles ட்ராவல் பண்ணி வந்துடும். கிட்டத்தட்ட வாரா என் வாழ்வை வாழவே என்ற மாதிரி ட்ராவல் பண்ணி வந்துடும். ரொம்ப டேஞ்சரஸ். பொதுவாக இந்த ஆண் கொசுக்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனை கடிக்காது ரைட்டா. அதனால் இந்த செடிகள் இல்லை இந்த பழங்கள் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சு தான் வந்து உணவாக எடுத்துக்கும். அண்ட் இந்த பெண் கொசுக்கள் தான் வந்து மனுஷங்க இல்லை வந்து விலங்குகிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து உணவாக எடுத்துக்கும். இந்த ஆண் கொசுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த பெண் கொசுக்கள் 1 மாதம் வரைக்கும் உயிர் வாழும். அண்ட் இந்த பெண் கொசுக்கள் நம்ம உடனே ரத்தத்தை எடுக்கும்போது இந்த மூக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ரத்தத்தை உரியும் போது நம்ம ரத்தம் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் இலகுவாகிறதுக்காகவும் ஒரு விதமான எச்சில் வந்து உமிடும். அதுதான் வந்து நம்ம உடம்புல மலேரியா டெங்கு வரத்துக்கு காரணமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தம் நார்மலாக கீழே செஞ்சாலும் கொண்டாந்து உறஞ்சி போயிடும். பட் இந்த கொசுக்களுக்குள்ளே உறஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த உமிழ்நீர் தான். அண்ட் இந்த கொசு யார் அதிகமாக கடிக்கும்னா, இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யாராச்சும் ஓ டைப் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொசு 2 தடவை கடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுவாசிக்கும் போது அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளிவிட்டீங்க அப்படின்னா அவங்களையும் கொசு அதிகமாக கடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக வியர்க்குது இல்லை வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா அவங்களும் கொசு கண்டிப்பாக கடிக்கும். ஸோ நமக்கு வியர்வை அதிகமாக வருது, அதிகமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுவது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொசு மண்டையில் 2 ஆண்டனா மாதிரி இருக்கும். அந்த ஆண்டனில் இருந்தால் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் இது வந்து கவர் பண்ணிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3000 கொசு வகை இருக்குது. அதில் இந்தியாவில் மட்டும் 400 கொசு வகைகள் இந்தியாவில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனுஷ உடம்புல மொத்த ரத்தத்தை உறிஞ்சிருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் கொசு நம்ம கடிச்சா மட்டும்தான் மொத்த ரத்தமும் காலியாகும். ஸோ இதெல்லாமே தான் நாங்கள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ண விஷயங்கள். இந்த விஷயம் கலெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க விஷயம் தெரிஞ்சுப்பாங்க, நாங்களும் வளர கொஞ்சம் சான்ஸாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டோ வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு சேரும். பை ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், விஜய்.